தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக எஸ்பிஐ வங்கி வழங்கிய விவரங்கள் 15ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலமாகியது உத்தரகாண்ட். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கினார் குடியரசுத் தலைவர். ஹரியானாவில் நயாப் சைனி தலைமையிலான பிஜேபி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி. ஜனநாயக ஜனதா கட்சியின் 4 எம்எல்ஏக்கள் கட்சி மாறி பிஜேபிக்கு ஆதரவு. மும்பை பங்கு சந்தை குறியீடு 1100 புள்ளிகள் சரிந்தது. 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். கைதான ஜாஃபர் சாதிக் தொடர்பான விவரங்களை என்சிபியிடம் கோரியது டெல்லி என்ஐஏ. விறுவிறுப்பாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள். ஓரிரு நாளில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகும் என தகவல். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். 5 முக்கிய உத்தரவாதங்களை அளித்தது காங்கிரஸ் கட்சி. மத்திய அரசு கொண்டு வந்த எந்த திட்டத்தை தமிழக அரசு தடுத்தது என்பது பிரதமர் மோடி தெரிவிக்க வேண்டும். பொள்ளாச்சி அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அரசு மேடையை அரசியல் மேடையாக மாற்றி பேசி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிஜேபி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. சிறை காவலும் 18ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பெங்களூர் உணவு விடுதி குண்டுவெடிப்பு வழக்கில் சிக்கிய முக்கிய குற்றவாளி ரகசிய இடத்தில் வைத்து தேசிய புலனாய்வு முகவை விசாரணை. தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் கட்டண படுக்கை அறைகள் படிப்படியாக துவங்கப்படவுள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கால்டுவெல் மற்றும் ஜியூபோப் குறித்து தவறான கருத்துக்களை கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கண்டனம். சென்னையில் தென்னிந்திய திருச்சபை சார்பில் ஆர்ப்பாட்டம்.